வணக்கம். இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு, இலங்கையில் நடக்கின்ற விடயங்களை மிக தெளிவாகவும் அதுபோல கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்வார்கள், இப்போது இலங்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை யதார்த்தமாக சரியான முறையில் சொல்வதற்காக, எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் தெரிவிப்பதற்காக நான் உங்களுக்காக பல்வேறு செய்தி மூலங்கள் மூலமாக நேரடியாக எடுத்த தகவல்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வருகிறேன். இதில் சில இடங்களில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் வந்தாலும் கூட அது மக்கள் சார்ந்ததாகவே இருக்கின்றது என்பதை இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். காரணம், பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்ற தகவல்கள், குறிப்பாக இலங்கையின் உள்ளே இருந்து இல்லாமல் வெளியே இருந்து வருகின்ற பல தகவல்கள் ஒன்று மிகைப்படுத்தப்பட்டதாகவோ இல்லாவிட்டால் அளவில் குறைந்ததாகவோ சில நேரங்களில் இருக்கலாம். ஆனால் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை ஒன்றை பொதுமகனில் ஒருவனாக, குறிப்பாக தலைநகர பகுதியிலிருந்து நடக்கின்ற விடயங்களை தெளிவாக தரக்கூடிய ஒருவனாக நான் இருப்பேன் என்பதை நீங்கள் நம்பலாம். இந்த நாளை பொறுத்தவரையில் இலங்கை நாடாளுமன்றம் தொடர்ச்சியான 4வது நாளாக கூடியிருந்தது. முதல் நாள் நாடாளுமன்றம் கூடியதே சின்ன குழப்பங்களோடு இருந்தது. 2வது நாளும் 3வது நாளும் நேற்று முன்தினமும், அதாவது 6வது 7வது தேதிகளில் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இப்போதைய இலங்கை நிலை, பொருளாதார சிக்கல்கள், மக்களின் போராட்டங்கள் பற்றி ஆராயப் போவதாக சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் அடுத்து வரப்போகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், சர்வதேச நாணய நிதியம் இப்போது விதிக்க இருக்கின்ற விதிமுறைகள், சர்வதேச நாணய நிதியத்திடம் IMF இடம் இலங்கை எவ்வாறு இந்த கடனை கோரி பெற்றுக்கொள்ளப் போகிறது போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி ஆராயப் போவதாக சொல்லப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களை விட இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஓரளவு இதை பற்றியதாக, எதற்காக நாடாளுமன்றம் கூடியதோ அதற்காக பேசப்பட்ட விடயமாக அமைந்திருந்தது. இது தவிர இன்றைய நாளிலும் கொழும்பெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பெங்கும் என்று சொல்வதை விட நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் மிக முக்கியமான 2 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை பற்றி சொல்லப்போகிறேன். சர்வதேச நாணயங்களுக்கு எதிரான இலங்கையின் நாணய பெறுமதி தொடர்ந்து இன்றைய நாளிலும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு நாணய புழக்கத்தில் விடப்பட்டிருக்கின்றன. ஆனால் மத்திய வங்கி சில முக்கியமான அறிவித்தல்களை கொடுத்திருக்கிறது. புதிய மத்திய வங்கியின் ஆளுநர் இன்று தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே வேளையிலே அவரை பற்றி ஒரு சில பின்னணி விஷயங்களையும் இன்றைய நாளில் இந்த காணொளியில் சொல்லப்போகிறேன். இன்னொரு பக்கம், உங்களது பிரதிநிதிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய தருணம். இலங்கையிலே வாக்களிப்போர், இந்த 225 பேரை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்வோர், நீங்கள், நாங்கள் எங்கள் பிரதிநிதிகள், நாங்கள் விரும்பியதை, நாங்கள் சொன்னதை, எதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்ற விடயங்களை சரியாக செய்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது கிட்டியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான கையெழுத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாங்க ஆரம்பித்திருக்கிறது. இதிலே யார் யார் கையெழுத்திடுகின்றார்கள், எத்தனை பேர் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பதன் மூலமாகத்தான் மக்களது அபிலாஷைகளை, மக்களது சரியான நியாயமான விருப்பங்களை இவர்கள் பூர்த்தி செய்கின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்போது அரசாங்கத்திலிருந்து விலகியதாக, சுயாதீனமாக செயற்பட போவதாக சொன்னார்களே அந்த 43 பேர் கூடி குறையலாம். காரணம், அவர்களது மன விருப்பம். அவர்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் உண்மையாக சொன்னதைத்தான் செய்கின்றார்கள் என்பதையும் இந்த கையெழுத்துக்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு வாய்ப்பும் கிட்டி இருக்கிறது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற வெளிப்படை தன்மையுடனான அரசியலை பற்றி அணுகுகின்ற அமைப்பு, இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரில் வெறும் 10 பேர் மட்டுமே தங்களது சொத்து கணக்கு விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த 10 பேரில் எத்தனை பேர் உங்கள் வாக்குகள் மூலமாக உள்ளே வந்தவர்கள், எத்தனை பேர் எங்கள் மொழி பேசும் உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருப்பீர்கள். காணொலிக்குள்ளே வாருங்கள். இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் கொழும்பு அதிர வைக்கின்ற, இலங்கை முழுவதும் இருந்து ஒன்றாக சேரப்போகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக அரசாங்கத்தை நிலைகுறைய வைப்பதாக அமையும் என்று சொல்லி இதை ஒழுங்கு செய்கின்ற இளைஞர்கள், எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாதவர் தெரிவித்திருக்கின்றனர். இப்படி இருக்கும்போது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் இப்பொழுது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது. நேரடியாக கண்ணால் கண்ட சில விடயங்களை சொல்லப்போகிறேன். அதை வேளையிலே மறைமுகமாக ஏற்படுத்தப்படுகின்ற காரணங்களை பொறுத்தவரையில் ஒன்று, மிக நீண்ட விடுமுறை வழங்கப்படுகின்றது. மின்சாரம் தடையில்லாமல் 13, 14, 15 தேதிகளில் வழங்கப்படும் என்று சொல்லி மக்களை கொஞ்சம் கூல் பண்ணியாச்சு. எரிபொருள் தடையின்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இன்றைய நாளிலும் எரிபொருளுக்கு நீண்ட வரிசைகள், தனியாக டீசலுக்கு மட்டுமல்லாமல் பெட்ரோலுக்கும் இருந்த வரிசைகளை நான் கண்டேன். இன்னொரு பக்கம், நெடுந்தூர போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுடைய ஞாபகம் இருக்கும், போக்குவரத்து துறை பக்கம் இருந்து வந்த தகவலோடு சொல்லியிருந்தேன், தொடரூந்து பேருந்து ஆகியன கடந்த வருடங்களைப் போல
இந்த வருடம் புது வருடத்துக்காக வெளியூர்களுக்கு நிறைந்த அளவில் இருக்காது என்று. ஆனால் இன்றைய நாளில் அறிவிக்கப்படுகின்றது, அரசாங்கத்தின் தொடர்ந்து பேருந்துகள் மேலதிக சேவையிலும் ஈடுபடுத்தப்பட்டு, அதாவது 1000 பேருந்துகள் மேலதிக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு இன்று இரவு முதல் பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று. நாளையும் இருக்கும், இன்று நாளையிலிருந்து வருகின்ற 18 வரை தொடர்ச்சியாக இந்த பேருந்துகள் தொடர்ந்துகள் பயணத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வருவதற்கும் இது உதவியாக இருக்குமோ தெரியாது. இப்படியான பல்வேறு காரணிகள் பேசப்பட்டு கொண்டிருக்க இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட உரைகளை பற்றியும் நினைவுபடுத்தப் போகிறேன். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ஒரு பச்சை விளக்கு சிக்னல் காட்டப்பட்டுகின்றது அரசாங்கத்துக்கு. தாங்கள் அரசாங்கத்தோடு இடைக்கால காபந்து அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு மக்கள் இப்பொழுது எதிர்நோக்குகின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கு அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட தயார், ஒரே ஒரு நிபந்தனையோடு என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்று பார்த்துக்கொண்டே அப்படியே முழுமையாக இன்றைய நாளின் முழுமையான காணொலிக்குள் செல்வோம். ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இன்றைய நாளில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் கையெழுத்து பிரதிகள் பெறுகின்ற வேட்டை ஆரம்பித்தவுடன் முதலாவது கையெழுத்திட்டவர் பிரதான எதிர்கட்சியின் பிரதம குரோடாவான லட்சுமண் கிரியல்ல. அதுபோல முக்கியமானவர்கள் பல பேர் கையெழுத்திட்டிருப்பதை இந்த படம் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பகுதி மட்டுமே, இன்னும் ஒரு சிலர் கையெழுத்து இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். 113 பேர் வந்தால் உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மை, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு தடவை நிறைவேற்றப்படாவிட்டால் 6 பிறகுதான் நிறைவேற்றப்படும். இதன் காரணமாக தான் தயங்கினார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் துணிச்சலாக இந்த நம்பிக்கையில்லா பிரிவினையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நானும் இன்னும் பலரும் அழைத்திருந்ததுக்கான முக்கியமான காரணம், இதன் மூலமாக முகமூடிகள் பல கிழிந்து விடும். அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் என்று பேச்சிலேயே காட்டிக்கொண்டிருப்போர், மக்களுக்கு படம் காட்டிக்கொண்டிருப்போர் ஆகியோர் உண்மையாக அவ்வாறுதானா என்று சொல்லி தெரிய வரும். தனியே கையை தூக்குவது, ரகசிய வாக்கெடுப்பு என்று இல்லாமல் இந்த கையெழுத்திடுவது என்பதன் மூலமாக நிச்சயமாக பல பேரது உண்மை முகங்கள் வெளிப்படுத்தப்பட போகின்றன. உண்மையாக அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்டு இந்த வேளையில் நடிப்போர் எதிர்வரும் காலத்தில் மக்களை எதிர்கொள்ள முடியாதோர் என்று பல பேரது விடயங்கள் வெளிவரும். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அவர்களது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பொருளாதார விடயங்களில் கவனம் செலுத்தி வருகின்ற இரான் விக்ரமரட்ன ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட இப்போது இருக்கின்ற பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வை தர நாங்கள் தயார், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும். இதற்கு அரசாங்கம் இணங்கினால் இந்த இடைக்கால அரசாங்கத்தில் பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வை தர நாளைக்கே தாங்கள் இணைந்து கொள்ள தயார் என்று தெரிவித்திருக்கின்றனர். இது முக்கியமான விடயம். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதை வலியுறுத்தி இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. இதேவேளையிலே முன்னாள் பிரதமரும் முன்னாள் எதிர்கட்சித் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒற்றை உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அதில் சில விடயங்கள் மக்களுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அண்மை காலமாக ரணில் விக்ரமசிங்கே மீது கடுமையான குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இவர் அரசாங்கத்தை காப்பாற்றும் விதமாக சில இடங்களில் செயற்படுகின்றார் என்று. குறிப்பாக இவரது கட்சியிலிருந்து பிரிந்து இப்போது தனி எதிர்கட்சியாக மாறியிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியை பழிவாங்கும் நோக்கத்தோடு இவர் ராஜபக்சக்களோடு சேர்ந்து செயற்படுகின்றார் என்பது பரவலான குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைய நாளில் அவர் பேசிய போது இருந்த ஒரு விடயம் கொஞ்சம் முறுத்தலாக பல பேருக்கு அமைந்திருந்தது. குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார், இப்போது நாடு எதிர்நோக்கியிருக்கும் பொருளாதார நிதி சிக்கல்களுக்கு அரசு அதிகாரிகள் காரணம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மறுபக்கம் அவர் மிக தெளிவான சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். எதிர்காலத்துக்கான நிதி பிரச்சனைகளை தீர்க்கின்ற வழிமுறை என்ன, என்னென்ன விடயங்களில் முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக மக்களது போராட்டம் இன்னமும் எந்த விதமான வன்முறைகளையும் தூண்டாமல் மக்களால் தனிப்பட்ட முறையில் தன்னெழுச்சியாக எடுக்கப்படுகின்ற காரணத்தால் இராணுவத்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது, இராணுவம் எங்கும் ஈடுபடுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியிருந்தார். இன்னொரு பக்கம் இப்போது மிக முக்கியமாக ஒவ்வொரு அமைச்சரவை அமைச்சர்களும் தங்களது எதிர்கால திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களது நம்பிக்கையை வெல்வதற்கு என்னென்ன விடயங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாடாளுமன்றத்தில் பிரேரிக்க வேண்டும் என்பது அவர் சொன்ன மிக முக்கியமான விடயம். அமைச்சரவையை குறைக்குமாறும் சின்ன வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தார். சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்கின்ற அரசாங்கத்தின் நடைமுறையை வரவேற்றிருக்கும் அவர். ஆனால் அதற்கு முதல் மே மாதத்திலேயே இலங்கை அரசாங்கத்திடம் கையிருப்பில் உள்ள டாலர்கள் அத்தனை முடிந்த பிறகு எவ்வாறு 1000 டாலர்கள், அதாவது 1 டாலரை எவ்வாறு ஜூலை மாதத்தில் இலங்கை அரசாங்கம் கடன்பட்ட நாடுகளுக்கு செலுத்தப் போகிறது, அதற்கான தெளிவான திட்டம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அரசியல் யாப்பின் 148 ஷரத்துக்கு அமைய இப்போது இருக்கின்ற விடயங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவான பொது நல நிதி திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் ரணில் விக்ரமசிங்க முன்னிறுத்திய மிக முக்கியமான விடயம். அவர் பேசிக் கொண்டிருந்த போது நிறைய பொருளாதார விடயங்களுக்கு தீர்வு உள்ளவர் அவர் என்று அடிக்கடி வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சொல்வதும், அதுபோல் அரசியலில் நன்கு கற்று தேர்ந்தவர்கள் பல பேர் சொல்கின்ற விடயமும் உண்மை என்று தெரிய வந்தது. அமைதியாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்ததோடு அங்கே யாரும் தவறு பிடிக்கவில்லை என்பது முக்கியமானது. ஆனால் அதற்கு பிறகு நிதியமைச்சர் இல்லாவிட்டால் முன்னாள் நிதியமைச்சர், ஒரு நாள் நிதியமைச்சர் அலி சப்ரி, முன்னாள் நீதியமைச்சர் சில விடயங்களை முன்வைத்து பேசும்போது அவர் சொன்ன ஒரு விடயம் மிக முக்கியமானது.
நிதி அமைச்சரின் அடிப்படையிலேயே தான் நாடாளுமன்ற உரையை நிகழ்த்துவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். காரணம், இன்னமும் அவரது நிதி அமைச்சு பொறுப்பு இன்னொருவருக்கு வழங்கப்படவில்லை. அதேவேளையில் ஜனாதிபதியும் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்படும். ஜனாதிபதி இவரது பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயவர்தன் அன்றைய நாளில் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். குறிப்பாக நிதியமைச்சர் ஒருவர் இல்லாத இடத்திலே என்று அழுத்தம் திருத்தமாக எதிர்கட்சியைச் சேர்ந்த ஹர்ஷ டி செல்வா குறிப்பிட்ட அந்த வேளையில் தான் கஞ்சன விஜயரத்னம் அதற்கு பதில் வழங்கியிருந்தார். இப்போது இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை அரசாங்கம் சார்பாக பேச செல்கின்ற குழுவில் நிதியமைச்சராக செல்லப் போகின்றவர் அலி சப்ரி என்று அரசாங்க வட்டாரங்களில் சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட புதிய நான்கு அமைச்சர்களின் அதிவிசேட வர்த்தமானியிலும் இவரது பெயரே நிதியமைச்சர் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததும் இங்கே முக்கியமானது. எனவே அலி சப்ரி இந்த நாளில் உரை நிகழ்த்தியதற்கான காரணம் அதுவாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ ஒரு அமைச்சர் பதவி விலகுவதாக கடிதம் கொடுத்த உடனேயே அவர் முன்னாள் அமைச்சர் ஆகிவிடுகின்றார். ஆனால் இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசம். இலங்கை எப்போதும் வித்தியாசமானதாச்சே. அதே வேளையிலே நாடாளுமன்றத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற கலையரங்கில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவமும் பதிவானது. எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சமீந்த விஜயசரி, அதுபோல ஆளும் கட்சியைச் சேர்ந்த அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கி வருகின்ற ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி ஆகியோரைத்தான் படைக்கல சேவிதரை கொண்டு வெளியேற்றும் உத்தரவை சபாநாயகர் பிறப்பித்திருந்தார். நாடாளுமன்ற சட்டக்கோவையின் அடிப்படையில் இவ்வாறு நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற யாரை வேண்டுமானாலும் சபாநாயகருக்கு வெளியேற்ற உரிமை இருக்கிறது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயமே. இப்போது உங்களது நம்பிக்கையை நீங்கள் அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்காக தொடர்ந்து பேசுவோர் என்று நீங்கள் கருதுவோர் எல்லோரும் நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்பதை அறிந்து கொள்ளும் தருணம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா என்ற அமைப்பு அரசியலாளர்கள் மத்தியில், அரசியல் செய்வோர், பொதுத்துறையில் ஈடுபடுவோர் ஆகியோர் மத்தியில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் யார் யார் பகிரங்கமாக தங்களுடைய சொத்து கணக்கு விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை வெளியிட்டிருக்கின்றது. இதிலே 10 பேர் தான் தங்களுடைய சொத்து கணக்கு விவரங்களை வெளியிட்டவர்கள். இவர்களும் தங்களுடைய சொத்து கணக்கு விவரங்களை 2018-19 தான் இறுதியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் ஏனையோர் ஏன் வெளியிடவில்லை என்பதை ஓரளவுக்கு ஊகிக்கலாம். இல்லாவிட்டால் உங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களது தொகுதியை சார்ந்தோர், நீங்கள் வாக்களித்து தெரிவு செய்தோர், உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோர் என்று தெரிந்தால் அவர்களிடம் கேளுங்கள். இது கேட்பதற்கான முழுமையான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. காரணம், ஜனநாயகம் என்ற ஆயுதத்தை நீங்கள் சரியான முறையில் பிரயோகித்திருக்கின்றீர்களா, சரியானவரைத்தான் தெரிவு செய்திருக்கின்றீர்களா என்பதை கேட்க வேண்டிய தருணம். இப்போது இளைஞர்களும் பொதுமக்களும் வீதிகளில் இறங்கி இன்றைய நாளில் மழையின் மத்தியிலும் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவரை, இருவரை, மூன்று பேரை அல்ல வெளியே போடுவது நோக்கம். ஒரு குடும்பத்தை வெளியே போடும் நோக்கம் மட்டுமல்ல, இந்த அரசியலை சீர்திருத்த வேண்டும் என்று போராடுகின்றார்கள். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் முன்னால் போராடுகின்ற மருத்துவ தொழிலாளர்கள், மருத்துவ ஊழியர்கள் அத்தனை பேரும் தங்களது நோயாளர்களுக்கு மருந்துகள் இல்லை என்று போராடுகின்றார்கள். முல்லைத்தீவில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறு விடயங்களை சொல்கின்றார்கள். தங்களுடைய ஜனநாயக உரிமை மறுப்பை எதிர்த்து போராடுகின்றார்கள், தங்களது நிலங்கள் அபகரிக்கப்படுவதை எதிர்த்து போராடுகின்றார்கள், அதுபோல பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பதை நீக்குமாறு கூறியிருக்கின்றார்கள். எனவே எல்லா கோரிக்கைகளும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது அரசியல் சுத்தப்படும் என்பதுதான் அவர்களது நோக்கம். இதனால் தான் மக்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை, எல்லோரையும் எதிர்க்கின்றார்கள். எனவே இந்த 10 கவனிங்கள், இந்த 10 தான் தங்களுடைய சொத்து கணக்குகளை காட்டியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 2021 சொத்து கணக்கை காட்டிய ஒருவர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன். 2019-20 சொத்து கணக்குகளை காட்டி கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக காட்டியிருக்கும் ஒருவர் இப்போது சிறையில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கர். ஏனையோரை நாங்கள் பார்த்தால் அநேகமானோர் 2018-19 சொத்து கணக்குகளை காட்டியிருக்கின்றார்கள். 3 பேர் தான் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருவோம். தாரக பாலசூரிய, நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்துக்கு வயது கணக்குண்டு வேண்டும் என்று சொன்னவர் அரசாங்க தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜாங்க அமைச்சர் அவர். அதுபோல ஜனாதிபதியாக இடைக்காலத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்று பிரேரிக்கப்பட்டவரான கலாநிதி ஹர்ஷ டி செல்வா, விமலவீர திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர், அதுபோல பேராசிரியர் அஷு மாரசிங்க, கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சையத் அலி ஜாகிர் மௌலானா, சிரேஷ்ட அரசியல்வாதியான வாசுதேவ நாணயக்கார், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன், விதுர விக்ரமநாயக்க. இன்னும 2 பேர் இருக்கின்றார்கள். ஒருவர் இன்றைய நாளிலும் வெளிப்படையான தன்மையோடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும், அப்படி அணுகி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்தால் ஆட்சிக்கு ஆதரவு தர தயார் என்று குறிப்பிட்ட இரான் விக்ரமரத்ன, அடுத்தவர் தாசரி ஜெயசேகர், இவர்கள் மட்டுமே இதுவரைக்கும் தங்களுடைய சொத்து கணக்குகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
மற்றவர்கள் சில வேடங்களில் இன்றைய நாளில் மக்கள் கேள்வி கேட்ட பிறகு விளக்கங்கள் தரக்கூடும். அந்த தந்தால் வெளிப்படையான விளக்கம் சரியான விளக்கமாக இருந்தால் அதையும் நான் தர காத்திருக்கிறேன். நாட்டில் தற்போது மக்கள் பொங்கி வெடித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஐடி துறையைச் சேர்ந்த ஊழியர்கள், தகவல் தொழில்நுட்பத்தைச் சேர்ந்த ஊழியர்கள், குறிப்பாக இவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வோர், தனியார் நிறுவனங்கள் என்ற காரணத்தால் வெளிநாட்டு சம்பளத்தை டாலர்களில் எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்போர் என்று கருதப்பட்டாலும் இந்த மின்தடையும் பொருளாதார சிக்கல்களும் அவர்கள் மத்தியிலும் ஏராளமான பாதிப்பையும் நிறைய தொழில் இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அவர்களும் இந்த நாளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். மழையின் மத்தியிலும் கூட அலரி மாளிகையின் பின்பக்கத்தில் அவர்களது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்தரமுல்லையில் இன்றைய நாளில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் ராஜகிரிய பொருளை பகுதியிலிருந்து பத்தரமுல்லை அதுல்கோட்டை பகுதிகள் வரை பல்வேறு இடங்களில் நீடித்திருக்கின்றது. இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் ஒன்றுபட்ட போராட்டத்தை கலைக்க கண்ணீர் புகையும் தண்ணீர் தாரையும் பயன்படுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த நண்பர்களில் தெரிவிக்கின்றார்கள். நாளையும் தங்கள் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாளைய தினம் அனைத்து பல்கலைக்கழகமும் ஒன்றாக சேர்ந்து கொழும்பில் இந்த போராட்டத்தை நடத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான தயார்படுத்தலாக இந்த நாளில் கோட்டை புறக்கோட்டை பகுதிகளில் இராணுவ பேருந்துகள் பல நிலை கொண்டிருந்ததையும் தண்ணீர் பீச்சி அடைக்கின்ற வாகனங்கள் பலவும் கவச வாகனங்கள் பலவும் நிலை கொண்டிருந்ததையும் அவதானித்திருக்கிறேன். குறிப்பாக கோட்டை ஜனாதிபதி மாவட்டத்தை அண்மித்த பகுதி, மத்திய வங்கி அண்மித்த பொதுவாக போக்குவரத்துகள் குறைவாக இருக்கின்ற பகுதிகளில் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் ஜனாதிபதி செயலகம், காலிமுகத்திடல், அதுபோல ஜனாதிபதி மாளிகை ஆகியன முற்றுகையிடப்படலாம் என்று தயார்படுத்தல் தான் இவை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளையில் ஒரு சுவாரஸ்யமான புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் கண்டேன். காலிமுகத்திடலின் புற்றறையை பாழ்படுத்த வேண்டாம், அதற்கான திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் பாவனைக்கு அது மூடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகிறது. என்னையும் ஒரு அக்கறை பாருங்கள். காலிமுக திடலின் புத்தரையை காப்பாற்ற எவ்வாறு அரசாங்கம் துரிதமாக செயற்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டு போனோம். இந்த நாளில் இந்த போக்குவரத்து சேவைகள் இருப்பதை பற்றி ஞாபகப்படுத்துகிறது. இன்று இரவு முதல், அதாவது இன்றைய தினம் 8ஆம் தேதி இரவு முதல் புத்தாண்டுக்கான போக்குவரத்துகள் நெடுந்தூர பயணங்களுக்கு தயாராக இருப்பதாக போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதிலே 1000 மேலதிக பேருந்துகள் ஈடுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது சுவாரஸ்யமானது. நேற்று முன்தினம் வரை இந்த டீசல் தட்டுப்பாடு நிலவுகின்றது, பேருந்துகள் பெரிதாக ஈடுபடுத்தப்படுவதில்லை என்று மக்கள் குறைப்பட்டார்கள். இப்பொழுது புத்தாண்டு காலத்துக்கு இப்போதே தயாராகிவிட்டார்கள். அதுவும் நீண்ட புத்தாண்டு விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன. இது சில வேடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்கின்ற மக்களை திசை திருப்புவதற்கான விடயங்களில் உண்டாக அமையலாம். சத்தோச ஒரு பக்கம் இந்த புத்தாண்டுக்கான விசேட விலை குறைக்கப்பட்ட பொதிகளை வழங்குவதற்கு இணங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில இடங்களில், குறிப்பாக சுதந்திர சதுக்கத்திலே போராட்டம் இடம்பெறும் போது சுதந்திர சதுக்கத்துக்கு பின்னைய இண்டிபெண்டன்ட் ஆர்கேட் பகுதியில் இன்றைய நாளில் மலிவு விற்பனைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த பகுதியில் சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனத்தின் அலுவலகம் இருக்கிறது. மறுபக்கம் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தா வந்திருக்கின்றன. அதை அண்மித்த பகுதிகளில் தான் இன்றைய தினம் பல்வேறு பொருட்களின் விற்பனை அங்காடிகளை பார்த்தேன். இதோ நீங்களும் இதை பார்க்கலாம். எனவே இங்கேயும் மக்கள் முண்டியடித்தபடி தங்களுடைய கொள்வனவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, விற்பவர்களும் பிழைத்துக் கொள்ளட்டுமே என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஒரு பக்கம். ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இந்திய நாளிலும் இளைஞர்கள் பல பேர் ஒன்றுபட்டு மஞ்சள் நிறை உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இன்றைய நாளில் சுதந்திர சதுக்கத்தில் அறிவித்திருக்கிறார்கள். மஞ்சள் என்பது வேறு எதுவும் அல்ல, இந்த கட்சியின் சின்னம் என்று யோசிக்காதீர்கள், ஜனநாயகத்தின் நிறம். அதைத்தான் இன்றைய நாளில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நாளைய தினம் மஞ்சள், கருப்பு, வெள்ளை ஆகிய 3 நிறங்கள் பயன்படுத்துமாறு அந்த இளைஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் ஒன்றுபட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றுபடுகின்ற அமைப்புகள். இதற்கு பின்னணியில் யாராவது அரசியல் சக்திகள் செயற்படுவதாக நீங்கள் ஊகித்தாலோ, இல்லாவிட்டால் அப்படி எங்கேயாவது நடந்தாலோ அதை தீவிரமாக எதிருங்கள். எதிர்காலத்துக்கான தங்களது அரசியல் நோக்கங்களுக்கு எங்கேயும் இடமளிக்க வேண்டாம். அப்படி சுத்தமான அரசியலில் ஈடுபடுவோராக இருந்தால் அது பொதுமக்களிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பொதுமக்களின் நலன் கருதி இன்று முதல், அதாவது 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த புத்தாண்டுக்கான நெடுந்தூர போக்குவரத்துகள் ஈடுபடுத்தப்படும் என்று இன்றைய நாளில் போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவாக்க அறிவித்திருந்தார். ஆனால் தனியார் பேருந்துகள் எந்த விதத்திலும் போக்குவரத்தில் ஈடுபடாது, தங்களுக்கான டீசல்கள் சரியான முறையில் கிடைக்காவிட்டால் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவரான கெமுனு விஜயரத்னம் தெரிவித்திருந்தார். அதற்கும் பதிலாக சலுகை அடிப்படையில் இந்த புத்தாண்டு தினங்களில் தனியார் பேருந்துகள் இயங்குவதற்கு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாகாணங்களுக்கும் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்ற தனியார் பேருந்துகளுக்கு சலுகை அடிப்படையில் டீசல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன சலுகை என்றால் பாருங்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான இலங்கை பேருந்து சாலைகளுக்கான எரிபொருளை வழங்குகின்ற அதே இடங்களில் இவர்களுக்கு 1 லிட்டர் டீசல் 125 ரூபாவுக்கு வழங்கப்படும் என்று போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளரான மிராண்டா, நிலான் மிராண்டா தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு சலுகை அடிப்படையில் எங்கேயோ ஒரு திசை திருப்பு விடயம் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் போதும். அதே வேளையிலே காபந்து
அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் ஒன்று விடப்பட்டிருக்கிறது. சில முக்கியமான தலைவர்களால் இதில் ஈடுபட்டிருக்கின்ற மிக முக்கியமானவர்களாக உடனடியாக இந்த காபந்து அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அதுபோல சிரேஷ்ட அரசியல்வாதி, அண்மை காலத்தில் அரசாங்கத்திலிருந்து விலகி இருக்கின்ற வாசுதேவ நாணயக்கார, அண்மையில் தனித்து செயற்பட போவதாக சொல்லியிருந்த குழுவின் தலைமை தாங்கியிருந்த அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் விஜயதாச ராஜபக்சே, இவர்கள் தான் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்க. இன்று காலை நாடாளுமன்றத்திலே அமைச்சரவை, புதிய அமைச்சரவை பதவியேற்பதாக இருந்தது. ஆனால் அது தள்ளி போடப்படுகின்றது. இதற்கான காரணமாக சிங்கள சமூக வலைத்தளம் ஒன்றில் இதை பற்றி சொல்லும் போது, வழமையான ஜனாதிபதிக்கு நேரத்தை குறித்து கொடுப்பவர் ஞானக்கான சொல்வார்களே, அவர்தான் இன்றைய நாள் சுபதினம் அல்ல, இன்னும் ஒரு நாளில் தான் நல்ல நேரம் வரும் என்று சொல்லி தள்ளி போட வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பதவி பிரமாணம் அன்றைய நாளில் தள்ளி போடப்பட்டமைக்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. அண்மையிலும் ஞானக்கா அனுராதபுரத்தில் இருக்கின்ற அவரது வீட்டை நோக்கி ஏராளமான ஒரு முற்றுகையிட்டதும் அவருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் ஒரு தகவல் இன்று மாலை வேளையில் எனக்கு கிடைத்திருந்தது. இதை பொறுத்தவரையில் அமைச்சரவையில், புதிய அமைச்சரவையில் 15 பேர் கொண்ட அமைச்சரவை பெயர்கள் தான் இங்கே வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதில் சில சிரேஷ்ட அமைச்சர்களும் உள்ளடக்கப்படவில்லை. அதுபோல ஜனாதிபதியின் உறவுக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற வட்டத்திலிருந்து 2 முக்கியமானவர்களின் பெயர்களும் இந்த புதிய குறுகிய அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாமல் ராஜபக்ச, அதுபோல சசீந்திர ராஜபக்ச ஆகியோரது பெயர்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லையா? ஆளும் தரப்பின் சில சிரேஷ்ட முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள், முக்கிய உறுப்பினர்களின் பெயர்கள் இதில் விடுபட்டிருப்பதால் அவர்கள் சிலவர்களில் அதிருப்தி அடைந்து அரசாங்கத்திலிருந்து வெளியேறலாம் என்பதும் இதற்கான தாமதப்படுத்தலுக்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கிடையில் இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரிவினையை கொண்டு வந்திருப்பதால் இந்த அமைச்சரவை பதவியேற்பு இன்னும் தாமதிக்கப்படலாம் என்பது இன்னும் ஒரு தகவல். இன்றும் நாளையும் கொழும்பிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று ஒரு எச்சரிக்கையை காலையிலேயே இலங்கை காவல்துறை விடுத்திருந்தது. புத்தாண்டுக்கு கொள்வனவுக்கு வருவோர் காரணமாக நெரிசல் ஏற்படலாம் கொழும்பு பகுதியிலே, அதுபோல ஆர்ப்பாட்டங்களும் சேர்ந்து கொள்ளலாம். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் முக்கியமான பாதைகளை தவிர்த்து வேறு பாதைகளில் பயணிக்குமாறு போலீசார் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். நாளைய தினம் தங்களுக்கான விசேட ஒழுங்குகளுக்கான உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் இன்றைய நாளில் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். அதேவேளை இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான பேரணி ஒன்றையும் கண்டேன். பேரணி என்று சொல்ல முடியாது, சிற்றணி என்று சொல்லலாமா? ஓகே, ஒரு 25-30 பேர் கொண்ட குழு ஒன்று இன்றைய நாளில் தங்களுக்கு கோத்தாபய வேண்டும் என்ற கோரிக்கையோடு, இப்போதெல்லாம் கோஹோம் கோட்டா தானே பிரபலமான கோஷமாக இருக்கிறது, இவர்கள் வி ஓன் கோட்டா, அதாவது கோட்டாபய அப்பட்ட ஊனே என்று சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்பியிருந்தார்கள். இன்றைய நாளில் அவர்களையும் இன்றைய நாளில் படம் பிடித்து காணொளிகள் மூலமாக பல பேர் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பது சுவாரஸ்யமானது. இதுவெளிலே முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேன, அதுபோல அரசாங்கத்திலிருந்து அண்மை காலத்தில் அதிருப்தி அடைந்தவர்களாக திகழ்கின்ற உதயகாமன் பேர், விமல் வீரவன்ஸ் ஆகியோர் அடங்கிய 11 பேர் ஜனாதிபதிக்கு முக்கியமான 11 கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பம் ஒன்றை கையெழுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் என்னென்ன என்று அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் அண்மைக்கால காபந்து அரசாங்க பேச்சுக்கள், அமைச்சரவை குறைப்பு, அதுபோல பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் பற்றி இதில் பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாங்கள் முக்கியமான விடயத்துக்கு வருகிறோம். இலங்கை ரூபாயின் நாணய பருமதி இன்றைய நாளிலும் மீண்டும் வீழ்ச்சி கண்டது. ஆனால் மத்திய வங்கி அவசரமாக சில தீர்மானங்கள் இன்றைய நாளில் எடுத்திருந்தது. இந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானவையாக அமையும் என்று கருதப்படுகிறது. இன்றைய நாளில் தான் புதியதாக கலாநிதி நந்தலால் வீரசிங்க புதிய மத்திய வங்கி ஆளுநராக பொறுப்பெடுத்துக் கொண்டார். அந்த பொறுப்படுத்தலோடு சேர்த்ததாக உடனடியாகவே மத்திய வங்கி சில அறிவித்தல்களை இந்த நாளில் வெளியிட்டிருக்கிறது. இதற்கு பொருளாதார நிபுணர்கள் தரப்பிலிருந்து வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. உடனடியாகவே மத்திய வங்கியினால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி இன்றைய தினம் கருத்துரைத்த மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் 2 முக்கியமான விடயங்களை செய்திருந்தார். ஒன்று, இந்த தனியார் வங்கிகளின் நேரடி நாணய நிதியத்தின் அடிப்படையிலான கொள்கைகளில் தாங்கள் நேரடியாக தலையிடப் போவதில்லை என்றும், அதுபோல ப்ரோஆக்டிவாக தாங்கள் செயற்பட போவதாகவும் தெரிவித்திருந்தார். இதுபோல SLFR என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டையும், SDFR என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டையும் முறையே 14.5 அதுபோல 13.5 அதிகரித்திருந்தார். இதன் மூலமாக தொடர்ச்சியாக விழப்புகுந்த இந்த பணவீக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவரது உடனடி கொள்கையாக இங்கே இருக்கிறது. இந்திய நாளை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் ரூபாயின் வீழ்ச்சியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பிற்பகல் வேளையிலே வெளியிடப்பட்ட மத்திய வங்கியின் நாணய மாற்று வீதங்களை பொறுத்தவரையில் ஸ்டேர்லிங் பவுன் ஒன்று கொள்வன விலை 407.08 ரூபாய், விற்பனை விலையை பொறுத்தவரையில் 421.89 ரூபாய். அமெரிக்க டாலர் 300 தாண்டி எங்கேயோ உகிரி போய்க் கொண்டிருக்கிறது. கொள்வன விலை 310.80 ரூபாய்
88%, விற்பனை விலை 321 ரூபாய் 49%. அதுபோல யூரோவை பொறுத்தவரையில் 340 ரூபாய் 83% கொள்வன விலையாக இருக்க விற்பனை விலை 352 ரூபாய் 42%. கனடியன் டாலர் 246 ரூபாய் 80% இன்றைய நாளில் கொள்வன விலை. விற்பனை விலை 257 ரூபாய் 29%. ஆஸ்திரேலியன் டாலர் கொள்வன விலை 231 ரூபாய் 59%. விற்பனை விலை 242 ரூபாய் 38%. இதேவேளையில் சிங்கப்பூர் டாலர் 228 ரூபாய் 89% கொள்வன விலை. விற்பனை விலை 237 ரூபாய் 32%. பஹ்ரைன் தினார் 793 ரூபாய், குவைத் தினார் 981 ரூபாய். இன்றைய தினம் 1000 கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அது ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக நாணய நிதியத்தை பொறுத்தவரையில் கருதப்பட்டாலும் கூட மாற்றுவோருக்கு கொஞ்சம் சிக்கல் தான். அதுபோல ஒமான் 776 ரூபாயாக கொண்டு வரப்படுகின்றது. இப்போது நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையின் மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். இந்த நாளில் இலங்கையின் பிரபல பொருளாதார செய்தியாளர்கள் ஒருவரான ஷிகார் அனீஸ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் முன்னைய மத்திய வங்கியின் ஆளுநரான அஜித் நிவாட் கப்ராலோடு மிக நெருங்கிய நண்பராக செயற்பட்ட ஒருவர். 2006 முதல் 2015 வரையிலான காலப்போதியில் இவர்கள் இரண்டு பேருமே மிக நெருங்கிய நட்புக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதேவேளையிலே தொழில்சார் ரீதியாக கல்விமானாகவும் பொருளாதார நிபுணராகவும் அதேவேளையிலே வங்கியாளராகவும் விளங்கியவர் இப்போதைய கலாநிதி நந்தலால் வீரசிங். அதுபோல இந்த மத்திய வங்கியின் மிக முக்கியமான பொருளாதார நிபுணராக அவர் உயர்ந்ததோடு இஆர்டி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் தலைவராகவும் அதுபோல பின்னர் பிரதி ஆளுநராகவும் இவர் பதவி உயர்வு பெற்றிருந்தார். அந்த வேளையில் தென்பகுதியைச் சேர்ந்த இலங்கையின் முக்கியமான அரசியல் குடும்பம் ஒன்றில் உருவானவர் தான் கலாநிதி நந்தலால் வீரசிங்க. அதுபோல சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளராகவும் பின்னர் இலங்கை சார்பாக கடமையாற்றி இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கும் வருகை தரு பேராசிரியராக இவர் கடமையாற்றி வருகின்றார். ஆனாலும் இப்போது ஓய்வு நிலையில் இவர் ஆஸ்திரேலியாவிலே தங்கியிருந்த போதும் உடனடியாகவே அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று இலங்கைக்கு வந்து இந்த பதவி ஏற்றிருக்கின்றார். இவரால் நல்ல காரியங்கள் நடந்தால் உண்மையில் நாங்களும் நந்திக்குரியவர்களாக இருப்போம். வீழ்ந்து கிடக்கின்ற இலங்கை நாணயத்தின் பெருமதி மீண்டும் உயர்வு கண்டால் அதிலும் நாங்கள் மகிழ்ச்சியை காணலாம்.